ஞானிகளை பூஜை செய்பவர்கள் தீய பழக்கத்திற்கு செல்ல மாட்டார்கள் என்று அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வெளியே வருவான், வெளியே வந்து தன் குடும்பத்துக்கு தேவையான பொருளை சம்பாதிப்பான், தீமையான மக்கிட்ட போக மாட்டான். குடிப்பழக்கம், சூதாடுதல், இது போக மது அருந்து, இந்த புலால் உண்ணுதல், இது மாதிரி இந்த துஷ்ட தேவதை கோயிலுக்கெல்லாம் போகவே மாட்டான். நாட்கள் பூராவும் தூய நாட்களை செல், இப்படி செய்தால்தான் ஒருவன் அந்த இடத்துக்கு வர முடியும். ஆகவே எந்த எப்படி இருந்தாலும் முன் செய்த வினை காரணமாக எடுத்துக்கொண்டது தடைபட்டு போனாலும், சான்றுகள் தொடர்பு இருந்தால், தினம் பக்தி செலுத்தினால், இது போன்ற வெல்ல முடியாத ஒன்றை உள்ளலைக்கல் ஆகாரன் அப்படின்னு சொல்லியிருக்கான் வள்ளுவன். ஆகவே உள் வஞ்சகர், உள் பகைவர்கள், வெளிப்பகை உள்பகை என்று. வெளியே பகை என்பது அவர் முன் செய்த வினை காரணமாக சென்ற அது அந்த அறிவு அற்றங்காக்கும் கருவி சேருவார்க்கும் உள்ளலிக்கல் ஆகாரம், அது வந்து வெள்ளலான்னு சொல்லுவோம். ஆகவே ஒன்று சிற்றின்பம் பேரின்பம், மற்றொன்று சிற்றறிவு பேரறிவு. சிற்றின்பம் பேரின்பது பேரின்பம் என்பது மரணமில்லா பெறுவோம், பேரின்பம் பெரிய இன்பம், என்றும் நிலைத்திருப்பது பேரின்பம். சிற்றின்பம் என்பது உடலில் வலுவு இருக்க மட்டும், புண்ணியம் இருக்க மட்டும். எல்லாம் இருக்கான், மனித மக்கள் ரெண்டு பேரும் கணவன் மனைவி இருக்காங்க, இல்லறோம் உடலில் வலுவு இருக்க மட்டும். நோய் நொடி இல்லாமல் இருந்தால் சிற்றின்பாவில் தான், நோய் நொடி இருந்தால் போச்சு, நோய் நொடி இருந்தால் சிற்றின்பாவில் தான். ஆனால் பேரின்பம் நீடித்திருக்கக்கூடியது. சிற்றறிவு பேரறிவு வள்ளுவன் சொல்லி பேரறிவை பற்றி பேசியிருக்கிறான். ஆகவே நீங்களெல்லாம் நாட்களை வீணாக்கக்கூடாது. நாட்களை வீணாக்குவது பெரும் குற்றமாக கருத வேண்டும். பகை வந்துவிடும். என்ன பகைனா, யமன் வந்து விடுவான். நாட்களை வீணாக்கலால் பூஜை செய்யாவிட்டால் என்ன ஆகும், லோபிதனம் வரும். பூஜை செய்யாவிட்டால் என்ன செய்யும், வறுமை வரும். பூஜை செய்யாவிட்டால் என்ன செய்யும், கொனைக்கேடு வந்துடும். பூஜை செய்யாவிட்டால் பகை உருவாக்குவான், சினம் வரும், பல கொனைக்கேடுகள். பூஜையை விட்டுட்டான். ஆகவே பெரியோர் திருவடி பூஜை செய்து நீங்களெல்லாம் பெருதற்கரிய இந்த மாண்டு பிறவி, ஆண்களும் பெண்களும் பெருதற்க மாண்டு பிறவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். பெருதற்கரிய மாண்டு பிறவி கிடைத்திருக்கு, பெருதற்கரிய திருவடி கிடைத்திருக்கு. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.